வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டுக்கு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு பயன்படுத்திட்டு வரவங்களுக்கு வந்து நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இரண்டு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது என்ன முக்கிய அறிவிப்புனா, முதல் முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இகேஒய்சி வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரேஷன் கடையில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறனால இகேஒய்சி பூர்த்தி பண்ணணும். அதாவது இகேஒய்சினா என்னென்னா, உங்களோட பயோமெட்ரிக் அப்டேட், உங்களோட கைவிரல் ரேகை பதியணும், மற்றும் உங்களுடைய ஆதார் எண்ணும் ரேஷன் எண்ணும் இணைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதற்கு வந்து காலக்கெடு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 30 தான் கடைசி. அதுக்குள்ளே வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இகேஒய்சி வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணிடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இரண்டாவது முக்கிய தகவலாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொது சேவை மையம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு வந்து வந்து ஏதாவது பெயர் சேஞ்ச், பெயர் மாற்றம் பண்ணணும், இல்லை அட்ரஸ் மாற்றம் பண்ணணும், இல்லை ஃபோன் நம்பர் சேர்க்கணும், இல்லை யார் பெயராவது நீக்கணும், அந்த மாதிரி இதற்கு வந்து ஒரு சேவை மையம், அதாவது மாதம் மாதம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் முகவரி சேர்த்தல் நீக்கல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாதம் மாதம் வந்து ஒரு குறைதீர் முகாம் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய டேட்டா ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் இல்லை ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் வந்து வயதான முதியவர்கள், ரேஷன் கடைக்கு வர முடியாதவங்களுக்கு ஒரு சிறப்பு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வச்சு அவங்க வந்து அந்த ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள அப்டேட். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்.